தினமலை நேர்களுக்கு வணக்கம். நேஷனல் டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நேஷனல் டாக் நிகழ்ச்சியில் பார்க்க போகக்கூடிய டாபிக் மோடியின் வசமாகும் வடகிழக்கு மாநிலங்கள். இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்கள் முன்பு இருந்த கணக்கில், அதை 7 சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கிம், அதை கூட இணைத்து கொண்டாங்க. அதெல்லாம் லேட்டராக தான் நடந்துச்சு. அது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய மணிப்பூராக இருக்கட்டும், மிசோரமாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முன்பு இதை 7 சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்திற்கு பிறகாக சிக்கிமும் அதோடு இணைக்கப்பட்டு அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடகிழக்கு மாநிலங்களை சொல்லுவாங்க. இன்னொரு முறையில் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவினுடைய ஈசானிய பகுதி தான் இந்த வடகிழக்கு மாநிலங்கள். ஆனால் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் தேர்தலில் எப்படி காய் நகர்த்தும், அதனுடைய அரசியல் கணக்கு எப்படி இருக்கும்னா, எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமான பகுதி தான் அது. நிலப்பரப்பில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 60% காடுகள் தான் இருக்குது. ஆனால் மக்களுடைய அடர்த்தி இந்த 8 மாநிலங்களிலும் மிக குறைவு. இந்த 8 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இனக்குழுக்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லப்போனால் 220 இனக்குழுக்கள் அந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது. அந்த 220 இனக்குழுக்களுக்கும் 220 மொழிகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதானமான தொழில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேயிலை தோட்டம் தான், தேயிலை பறிப்பது தான். உலகளவில் 2வது இடத்துல வடகிழக்கு மாநிலங்கள் தேயிலை உற்பத்தியில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், அவங்களுடைய தொடக்க ஆட்சி காலங்களில், காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது முழுமையாக இந்த வடகிழக்கு மாநிலங்கள் காங்கிரஸினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. குறிப்பாக அந்த திரிபுரா மாநிலம் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சிக்குள்ளே இருந்து, மற்ற 7 மாநிலங்களும் காங்கிரஸுடைய ஆட்சியில் தான் இருந்துச்சு. ஒரு காலங்களில் மன்னராட்சி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய குழுக்களுடைய மன்னராட்சி, அந்த குழுக்களுடைய மன்னர்கள் கூட பழங்குடியின மக்களாக தான் இந்த பகுதிகளிலலாம் இருந்திருக்காங்க. 2000 பிறகு கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்த பிறகு, அதாவது வாஜ்பாய் 96 ஆட்சிகள் வராங்க, அப்புறம் 98 இருக்கிறாங்க, அப்புறம் 99 முழுமையான ஒரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி இருக்குது. அந்த பீரியடில் தான் இந்த வடகிழக்கு மாநிலங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமாகுது. வடகிழக்கு மாநிலத்திற்காகவே தனி ஒரு அமைச்சகத்தை உருவாக்குறாரு வாஜ்பாய். அதனால் இந்த வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுடைய பார்வை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல், பாரதிய ஜனதா பக்கம் ஈர்க்கப்படுது. அதற்கு பிறகாக அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு. இப்போ நான் அந்த பகுதியினுடைய சில முக்கியத்துவத்தை சொல்கிறேன். சரி, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை மிக்க, இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு மிக்க அந்த வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, 2 மாநிலத்தை சொல்லலாம். ஒன்று அசாமு, இன்னொன்று அருணாச்சல பிரதேசம். இதில் அசாமை பொறுத்த வரைக்கும் 16 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் நிலப்பரப்பு அதிகமாக இருந்தால் கூட 2 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மேகாலயாவில் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, மணிப்பூரில் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, சிக்கிமில் 1 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, மிசோரமில் 1 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, நாகாலாந்தில் 1 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. மொத்தமாகவே 25 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் மொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அந்த 8 சேர்த்து இருக்குது. ஏன் அவங்க மற்ற பகுதிகளோட ரொம்ப தொடர்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, அதற்கு முக்கியத்துவமாக அதனுடைய நிலப்பரப்பு ஒரு காரணமாக இருந்துச்சு, போக்குவரத்து துண்டிப்பு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா மலைகளும் பள்ளத்தாக்கும் மிகுந்த பகுதியாக தான் இது இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இனக்குழுக்கள் நிறைய இருந்ததுனால அப்பப்போ சண்டைகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இந்தியாவினுடைய எல்லை பகுதி, குறிப்பாக இந்த திபெத்தாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இவங்களோட கிட்டத்தட்ட 98% அந்த எல்லை பகுதிகளை தான் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த குழுக்களுக்குள்ள சண்டைகள், போராட்டம், பிரச்சனைகள், அடிதடி இதெல்லாம் எப்போவுமே இருந்ததுனால அங்கே ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் அங்கே இருந்து, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சிறப்பு சட்டம், அதை கருப்பு சட்டம்னு கூட சொல்லுவாங்க. அது நார்மலாகவே அஃப்ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃப்ஸ்பா சட்டம் அப்படிங்கிறது
சில கடுமையான சுப்ரீம் பவரை அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை எதிர்த்து தான் நமக்கு தெரியும் 16 ஆண்டுகள் இரோம் ஷர்மிளா போராட்டங்கள்லாம் நடத்தியிருந்தாங்க. அதன் விளைவாக சில மாநிலங்களில் அந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சில மாநிலங்களில், சில மாவட்டங்களில் மட்டும், கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த சட்டம் அமலில் இருக்குது, மற்ற மாவட்டங்கள் எல்லாம் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. இப்படி பல்வேறு இடங்களில் அந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு, இன்னும் நடைமுறையில் இருக்குது. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த 8 ஆண்டுகள் மத்திய பாஜக ஆட்சியில் கிட்டத்தட்ட 75% குற்றங்கள் குறையப்பட்டிருக்கிறது, இல்லைனா குறைந்திருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகாக இந்த சட்டம் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளும் இருந்து கொண்டிருக்கு. சரி, இப்போ ஏன் நம்ம இதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இன்னும் பிப்ரவரி 27 இந்த காலகட்டத்தில் 3 மாநிலங்களுக்கு இந்த மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது. இந்த 3 மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து, திரிபுரா மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கு வரப்போகுது. இந்த 3 மாநிலங்களையுமே 60-60-60 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. இந்த 3 மாநிலங்கள்லையும் பாஜகக்கான வாய்ப்புகள், அதாவது திரிபுராவிலையாக இருக்கட்டும், இல்லை மேகாலயா இருக்கட்டும், இல்லை நாகாலாந்துலையாக இருக்கட்டும், பாஜகவுடைய மெஜாரிட்டி ஃபேஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இதில் பிரச்சாரத்துக்கு சென்ற திரு மோடி அவர்கள் சில முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கார். இதுவரைக்கும் டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் இந்த வடமாநிலங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த அஷ்டலட்சுமிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபண்டை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திகிட்டு இருந்துச்சு. இந்த வடகிழக்கு மாநிலங்களை ஒரு ஏடிஎம் மிஷினாக டெல்லி பயன்படுத்திட்டு இருந்துச்சு. குறிப்பாக டெல்லிங்கும்போது அவங்க டெல்லி காங்கிரஸ் கட்சி அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு பிறகு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு நாங்கள் அஷ்டலட்சுமி ஸ்கீம்ஸை கொண்டு சேர்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மின்சாரம், இணைய சேவை, போக்குவரத்து சேவை, அதுபோல் மக்களுக்கு தேவையான கல்வி, உறைவிடம், உணவு, இது போன்ற எல்லா ஸ்கீம்ஸையும், ஒரு தன்னிறைவான ஸ்கீம்ஸை நாங்கள் கொண்டு சேர்த்து விட்டோம். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே, அதாவது தங்களுடைய ஆட்சிக்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். அமைதி ஸ்திரத்தன்மை இந்த வடகிழக்கு மாநிலங்களில் நிலவியிருக்கு. இங்கிருந்த 8000 இளைஞர்கள், அதாவது இந்த போராட்ட குழுக்களில் இருந்த 8000 இளைஞர்கள் தேசிய நீரோட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. நிறைய வேலைவாய்ப்புகளுக்குள்ளே அவங்க சென்றடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 8 மாநிலங்களும் இந்த தேசத்தினுடைய ஈசானியமாக இருக்கிறது. ஆனால் இனி வளர்ச்சியினுடைய ஈசானியமாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய தகவலையும், இந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஏன் மோடியின் வசமாகும் அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ளே போகுது அப்படிங்கிறதையும் இது சார்ந்த நம்ம அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். இதே போன்று இனி வரக்கூடிய தேர்தல் முடிவுக்கு பிறகு இது வாஸ்தவமா, இல்லை இந்த முடிவினுடைய மாற்றங்களுக்கு பிறகு மோடியினுடைய அடுத்த 2024 இலக்குக்கு இது வழிவகுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம்.